ಅಡಗಂಬರು ಎಲ್ಲಾರು ಬಂದಿಲ್ಲ? ಸೊ ಅಡಗಂಬರು ಇವು ಕೇಮತ ನ ಸರ್ ಅಡಂಗ மருத்துவெல்ல வந்து ஆமா சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. थैंक यू थैंक यू சார். நல்ல தீமோட ஒரு அழகான கதையோட டெல் மி அபௌட் எத்தனை வருஷம் ஜர்னி இது இப்போ சினிமால? 13 இயர்ஸ் சார். 2002 ஆக்சுவலா கமல் சார் ராஜ்கமல் ஆடியோஸ் ஆரம்பிச்சார். அதில் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அங்கேருந்தான். அப்போ ஐ வாஸ் டூயிங் பிஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லிட்ரேச்சர் இன் லோயலா காலேஜ். லோயலாக்குள்ளே வந்தால் சினிமாக்குள்ளே போயிடலான்னு தான் வந்தேன். அப்போ கரெக்டாக நிக்கில் சார் வழியாக நமக்கு கமல் சார் கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ராஜ்கமல் ஆடியோஸ்னு ஆரம்பிக்கிறாரு, மும்பை எக்ஸ்பிரஸ் படம், அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும் வரியான்னு கேட்டார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார். ஸோ ஆல்மோஸ்ட் 2003 கால்குலேட் பண்ண மோர் தென் 13-14 இயர்ஸ் ஐ கெஸ். 13-14 அவரோட ப்ரொடக்ஷன்றதுனால முனி வட்டாரம் முனியும் ஆறு ரெண்டு படத்துலேயும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் லொக்கேஷன் பெர்மிஷன் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அசிஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மோதி விளையாடுன்னு ஒரு படம், அதில் அசோசியேட்டாக பண்ணேன். அப்புறம் அஜித் சரோட அசல் படம் கோ டைரக்டராக ப்ரொமோட் பண்ணார், கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் யுத்தம் செய் முரன் முரனுக்கு அப்புறம் ஆதிபகம் முரனில் அந்த யுத்தம் செய் பண்ணும்போது அமீர் சார் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆட வந்தார். ஸோ அப்போ நல்லா பழக்கம் பண்ணார். ஒர்க்கு பார்த்துட்டு அவரே கூப்பிட்டார், ஒரு 2.5 இயர்ஸாக ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு, நிறைய பிரச்சனை இருக்குது, பிடிக்க முடியல வாங்கினார். அவர் கூட சேர்ந்து ஒரு 2 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணி ஆதி பகவான் முடித்தேன் சார். அதுக்கப்புறமா நிறைய பேர் கூப்பிட்டாங்க, ஆனால் இனிமேல் ஒர்க் பண்ணலன்னா லைஃப் லாங் ஒர்க் பண்ணிருக்கேன், டேரக்டர் ஆகணும் முடிப்பேன். திரும்பி இன்னும் ஏன் அடங்கம்பரு ஃபஸ்ட்டு கதை, ஹீரோ கதை இல்லாமல் அடங்கம்பரு ஏன் வந்து எது எப்படி வந்து உங்களை பாதிச்சது அந்த கதை? இல்லை சார், ஆக்சுவலாக நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஒரு 10 ஸ்கிரிப்டுக்கு மேலே வச்சுருக்கேன். அமே ஐடியாவாக வச்சுருந்தேன் அடங்குமுறை. ஏன்னா எனக்கு டே ஒன்லேருந்து நான் ரியல் ஒரு இன்சிடென்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் அது மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 9 இயர்ஸ் முன்னாடியே ரூபன் அப்போ அசிஸ்டன்ட் அசல் படம் அப்போவே அவர்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டேன். நான் ரூபன் கிட்டே இந்த இந்த பேட்டர்னில் ஒரு கதை நான் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு கேட்டால், அது அது அந்த அந்த இது அப்படி தாட் அப்படியே வச்சுட்டேன். தெரியலாம் வந்துச்சு, தெரியலையும் அதே போலீஸ் அதே ஃபேமிலி அதே ரிவெஞ்சுன்னு வச்சுட்டேன். தோ ஐ பிலீவ் இன் ஹவு டு டெல் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அந்த ஸ்க்ரீன் பிளே பிலீவ் பண்ணாலும் அதை கொஞ்சம் வச்சுட்டேன் நான். அப்புறம் அந்த நிர்பயா கேஸ்லேருந்து பயங்கரமாக இதுவாச்சு, ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. கடைசியாக ஐநாவரம் விஷயம் வரைக்கும் பயங்கரம் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் ரைட் டைம் டு டூ தி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா ஹீரோக்கும் வந்து மோர் தென் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது, இல்லை இதில் இது வேலிடாக இருக்குன்றதை தாண்டி இன்றைக்கி இந்த க்ரைம் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி இதை பேசினா நம்ம பேசப்படுவோன்னு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குன்ற மைண்ட் செட்டில் தான் நான் அதை பண்ணேன் நான். ஆனால் போக போக அது வேறு மாதிரி டெவலப் ஆச்சு. ஸோ ஐ ஹேட் டு மிக்ஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் அலாங் வித் த சோஷியல் கன்சர்ன்றது இட் ஹேப்பன். அவ்வளோதான் அந்த ஒரு இது உங்களுக்கு நிர்பயா அதுலேருந்து எல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது மனசில். ஆமாம் ஆமாம் ரொம்ப. டெல்மி இதில் நீங்கள் காமிச்ச கலெக்டரோ நீங்கள் காமிச்ச பணக்காரங்களோ ரொம்ப கிளிஷேடாக இருக்காங்களே? ஆமாம் சார். இல்லை கிளியாக இருப்பாங்களா? இல்லை அப்படி இல்லை சார், நல்லா வித்தியாசமாக இருப்பாங்க. இந்த கதைக்கு அதை சொல்லணும்னு எனக்கு தேவைப்படல, என்னென்னா அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் லென்த்து சொல்லணும்னு தேவைப்படுது. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கன்வே பண்ண போகிறேன்னா, ஒரு போலீஸ்காரன் தன் டியூட்டியை செய்ய போகிறான் ஆனால் முடியல. ஸோ நோ மேட்டர் வாட் வெதர் இட்ஸ் லீகல் ஆர் இல்லீகல் ஐ வில் சர்வ் ஜஸ்டிஸ், இதுதான் லைனு. இதுக்கு வந்து அந்த அந்த கதாபாத்திரங்களும் தேவை. ஒரு ஒரு லக்ஸரி காரில் வந்து பணக்காரன் இப்படி தான் இருப்பான்னு ஒரு 70 வருஷமாக சினிமா பார்த்து பழகி ரெடியாக இருக்காங்க. ஸோ ஐ டுக் தட் ஃபார் கிராண்டட். உண்மை தான், இஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஹீரோ அண்ட் வில்லன்னா ஐ வுட் ஹவ் மேட் ஆல் த எசென்ஷியல் நீட்ஸ்னு எனக்கு தோணுச்சு. அது நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கு, கண்டிப்பாக கேரக்டரைசேஷன் எல்லாம் பண்ணியிருப்பேன். டைரக்டா ஒரு வில்லன் கிடையாது, தேர் ஆர் சோ many people இருந்தாங்க, யூ கேன் கோ பை போலாம். ஆடியன்ஸ்க்கு தேவைன்னா அவங்க ஒரு பேடிஸ்னு தெரியும், அவ்வளவுதான். ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர், நம்ம ஆடியன்ஸ் அதை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க, அவங்களுக்கு நாலு சீன் பண்ணணும் அவசியம் இல்லைன்றது ஐ டுக் இட் ஃபார் கிராண்டட். ஆமா தேவையில்ல. ஆமா ஆமா ஓகே, இட்ஸ் எ கிளியர் ரூட். வாட் யூ ஆர் சேயிங், இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் வில்லன் வரும்போது பெருசா ஜஸ்டிஃபிகேஷன் தேவை கிடையாது, நம்ம நேரா அப்படியே அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி போயிடலாம். ஆமா ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த இதுல இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே பாத்தீங்கன்னா யூஸ்ட் டெக்னாலஜி சோ மச். ஆமா சார், த்ரூ அவுட் தி ஃபிலிம் டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் டெக்னாலஜி தான். ஆமா சார், அதாவது இந்த பிரான் பவரை விட, அதாவது கையில அடிக்கிற பவரை விட இது மூல பவர் தான். முதல்ல இருந்தே அப்படிதான் திங்க் பண்ணீங்களா? ஏன்னா நம்ம ஜெயம் ரவி அப்படின்னு நினைக்கும் போது அந்த பவர் அவருடைய ஃபைட் எல்லாம் பார்ப்போம். ஒரு தனி ஒரு டூர் எல்லாரும் சொன்னது காரணமே, தனி ஒரு டூர்ல வந்து ஃபிஸ் ஃபைட்டே கிடையாது. ஆமா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஸ்ட்ராங்கா, என்னன்னா
100% இது யூஸ்வலான ஸ்கிரிப்ட். ஒரு போலீஸ் அவன் ஃபேமிலியை கொண்டுறாங்க, அவன் பழி வாங்குறான்னு ரொம்ப யூஸ்வலான கிளீஷடான லைன் தான் இது. நம்ம தங்க பதக்கத்துலாம் பார்த்துட்டு இருக்க லைன் தான். இப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்ல போகிறன்றது மட்டும்தான். ஐ டுக் இட் அஸ் அ பவர். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி அப்டேட்டடாக இருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ பேப்பரில் பார்க்குறோம், என்னென்னமோ சிசிடிவி ஹேக்கிங்ல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி அவங்க பண்ணால் அது வந்து ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கு அது புதுசாக இருக்கும். நான் வெல் ரெட் ஆடியன்ஸுக்கு ஓகே இன்றைக்கி டெக்னாலஜி அப்டேட்டாக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புரிதல் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் சார் அது. நான் ஐ யூஸ்ட் ஆல் தஸ் திங்ஸ் இல்லைன்னா சமையலும் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஓவர் பவரான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல. நடுவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்களா ரொம்ப டெக்னாலஜி டிபெண்டாக இருந்தது இந்த படம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை சொன்னாங்க சார், பட் வித் மை நாலேஜ் வந்து எடிட்டட் அவ்வளோதான். ஆனால் ஐ வாஸ் வெரி கிளியர் ரொம்ப டெக்னாலஜியாக பேசுவாங்க. அதனால தான் வந்து கிளைமேக்ஸாக இது ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதும் போது, செகண்ட் டிராஃப்ட் எழுதும் போது அந்த இன்டர்நெட் கில்லிங் பப்ளிக் எல்லாம் கொலை பண்ணுறது தான் கிளைமேக்ஸாக வச்சுருந்தேன். ஒப்வியஸ்லி அதுதான் ஆஸ் அ ரைட்டர் அதான் வைப்பாங்க, அதான் வச்சேன். திருப்பி ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தான் வாட் ஐ டிசைடட் இட் ஹாஸ் டு பி எமோஷனல். லிட்ரலாக நம்ம ஒரு லேமன் ஆடியன்ஸ்க்கு போகும் புள்ள உயிர் உன் கை அப்பன் கையில் இருக்குன்றதுனால கயிறில் கொடுத்துடுறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ எனி லேமன் ஆடியன்ஸ் குட் கனெக்ட். ஸோ மோர் தென் டெக்னிக்கல் திங் எமோஷனல் வேல்யூ தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து தேர்டும் ஃபோரும் மாற்றிட்டேன் நான் ஃபைனல் டிராஃப்ட் எழுதும்போது. அந்த கான்ஃப்ளிக்ட் லாஸ்ட்டில் வந்து அப்பனுக்கு வந்து உன்னுடைய ப்ரெஸ்டீஜா இல்லை உன் பையனோட உயிரா அப்படின்னு வரும்போது அவன் கடைசியில் தன் ப்ரெஸ்டீஜ் தான் வரான்னு, அது எப்படி அந்த கன்வின்ஸோட போகிறீங்க? இல்லை நான் ஐவ் சீன் ஃபியூ பீப்புள் சார், நிறையா பார்த்துருக்கேன் நான். எண்ட் ஆஃப் த டே ரிலேஷன்ஷிப் இந்த அப்பன் பையன் இந்த உறவெல்லாம் பார்க்கறது இல்லை, ப்ரெஸ்டீஜ் முக்கியம்னு சில கேரக்டர் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன் நான். நோ மேட்டர் வாட் எனக்கு ப்ரெஸ்டீஜ் தான் முக்கியன்ற கேரக்டர் தான் முக்கியம். ரெப்யூட்டேஷன் என்ன, அது வந்து 50 வருஷம் ரெப்யூட்டேஷன் ஆல்ரெடி ரெண்டு இடத்துல கதையில் சொல்லியிருக்கோம். சும்மா அதுவே வந்து எப்படி சொல்கிறது ஃபோர் ஷேட பண்ணுறன்ற இதில் ரொம்ப அது கிளீஷடான சீன் தான். பட் ஐ ஹேட் டு டூ இட், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பானா கடைசியாக டேரெக்டாக வச்சா. அதெல்லாம் ரெண்டு இடத்துலையும் என் 50 வருஷம் ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ரெண்டு தடவை படத்தில் வச்சதே அவள் தான். அது ஃபஸ்ட்டு படம், ஸோ ஸ்பூன் ஃபீடிங் தான் அது. போக போக ஐ திங்க் ஐ மேக் இட் இனஃப் மெச்சூர். ஆமாம், பட் இப்போ இத்தனை 10 கதை எழுதுன்னு சொன்னீங்கல்ல, 10 கதை எழுதும்போது அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இப்போ ரெடியாக இருக்கீங்க? இல்லை சார், அது எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிட்டேன். இப்போ ஐ நீட் டு திங்க் சம்திங் ஃப்ரெஷ்ன்னு முடிவு பண்ணேன். ஐ கமிட்டட் அந்த செகண்ட் ஃபிலிம் ஃபார் பிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருந்தது. ஹீரோ கூப்பிட்டு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, கதையெல்லாம் சொல்லுங்கள் நிறைய, இல்லைங்க புதுசாக தான் யோசிக்கணும் அப்படின்னா. அப்போ எப்போ வருவீங்க தெரிலங்க, எப்போ நான் கதை ரெடி அப்போ வரேன் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஜஸ்ட் கண்டென்ட்டு கன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் போய் அடுத்த மூவே பண்ண போகிறேன். ஐம் வெரி கிளியர் சார், டோட்டலாக இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது தான். ஐ மீன் அடங்குமுறை வந்து எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அது 100% அபோவ் ஆவரேஜில் வந்துடும்ன்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஸோ அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஷோர் ஷாட்டு ஹிட் அப்படின்ற இதிலே எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நான் இப்போ. ஸோ ஐம் கோயிங் டு திங்க் சம்திங் நியூ. ஸோ இப்போ அடங்குமுறை வந்து உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கு, அதாவது அடங்குமுறையுடைய வெற்றி அதனுடைய ஃபீட்பேக் எல்லாம் இனிமே வந்து நான் எடுத்த கதையெல்லாம் விட்டுருவோம், திருப்பி ஒரு கதை எழுதுவோம். ஏன்னா வந்து உங்களுக்கே நம்ம இப்போ பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. ஆமாம், வந்து அந்த கதையை திங்க் பண்ண முடியாது, பழைய கதைகள்லாம் புதுசாக எழுதணும். இல்லை பதவிகளை சார் இந்த மாதிரி ஹீரோஸ்க்கு திங்க் பண்ண முடியாது. தட் ஆல் தட் நான் எழுதுன அந்த மைண்டில் வச்சிருக்க 8 கான்செப்டும் 100% படமாக்குவேன் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஸ்கூலில். தட் வில் பி இன் மை ஓன் ப்ரொடக்ஷன் ஆர் சம்திங். வென் ஐ ஏர்ன் ஐ வில் டூ இட் ஆன் மை ஓன் ப்ரொடக்ஷன். ஏன்னா அதெல்லாம் இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் பயங்கரம் தயங்கினாங்க, என்னங்க இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் மாதிரி இருக்குது அது பயங்கரம் தயங்கினாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். அந்த படமும் இங்கே ஓடும். ஏன்னா பரியேறும் பெருமாள் எடுக்க ரஞ்சித் சார் மாதிரி ஒரு ஆள் வேணும், தேவைப்பட்டது அதுதான். அருவியே வந்து கரெக்டாக அமைஞ்சு எல்லாம் வந்தனால அருவி கிளிக் ஆச்சு. அந்த மாதிரி இங்கே ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஐ தாட் ஐ கேன் டூ இட் இன் மை ஓன் ப்ரொடக்ஷன்றதுனால வச்சுருக்கேன். அது இதெல்லாம் லாஸ்ட் ஸ்கேலில் எடுத்துகிட்டு அது மட்டும் நம்ம பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம இதில் எடுக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எழுதி எழுதி அப்படி எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் சார். ஆமாம். ஓகே கைஸ், யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் ஷூட் படம் எல்லோரும் பார்த்தாச்சு இல்லை, என்னென்ன டவுட் இருந்தால் இதால் கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் லேர்னிங் ஃபார் யூ அண்ட் யூ ஷுட் கிளாரிஃபை. இல்லை அது கிடையாது, ஒரு ஃப்ளோவில் வந்தது தான் எனக்கு இந்த ஜாதி மேட்டர் ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு நிறைய இடத்துல. அப்போது போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்குன்னு சீன் வேணும்னு நிறைய எடுத்தோம். ஆனால் ஒரு 6 சீன் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அந்த இடத்துல எல்லாமே. ஆனால் கால் ஷீட்டுக்குள்ளே தான் எடுத்தது தான், எல்லாமே கடகடன்னு எடுத்தது தான். ஹீரோ ஆன் பிளானிங் தான், பட்ஜெட் எக்ஸீட் ஆகல. நான் கமிட் பண்ணும்போது 70 டேஸ் சொன்னாங்க, படமே எக்ஸாக்டாக 70 டேஸில் முடித்தேன் நான். அங்கே நிறையா ஒரு சின்ன சின்ன புரிதல் இருந்துச்சு. ஹீரோ வந்து எப்படியெல்லாம் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோன்னு சொல்லக்கூடாது, கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஒவ்வொருத்தர் வந்து ஜாதி நாயை கொண்டு வந்து ஜாதின்னெல்லாம் கார்னர் பண்ணுறாங்க, அந்த இடம்னா அவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை அங்கங்கே சொல்லிடுறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதுதான் பண்ணேன். அந்த இடத்துல சப்போஸ் ஒரு ப்ராஸ்டியூட்டை கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்து அந்த சீனை கொஞ்சம் கிளி கிளி போன சீனை அப்படியெல்லாம் கூட காட்டுறதான் காட்டியிருக்கலாம். But I didn't want to do that. எனக்கு அதை விட இது ப்ரிஃபரடாக இருந்துச்சு. ஸோ ஐ செட் தட் இப்போ ஃபஸ்ட் ஆஃப்
போய் அவர் கமிஷனர்கிட்ட வந்து இனிமே நான் கொல்ல போறேன் அவங்களோட பசங்க அவங்க அப்பா மூலியமாவே அங்கே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில ஒருவர் அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு பையனை கொண்டுருவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வல் வரும், செகண்ட் ஆஃபர் வந்து மித்த மூணு பேரை கொல்ற இது மாதிரி போயிருங்க. நீங்க எவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்தீங்க எப்படின்னா இப்ப அந்த சேலஞ்ச் அப்ப இன்ட்ரோல் விட்டுருந்தா இப்ப ஆடியன்ஸ் வந்து எப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு வந்து உள்ள உட்காருவாங்களே, பட் அதை காட்டிட்டு நீங்க இந்த இன்ட்ரோல் விட்டு உள்ள வரும்போது நீங்க எவ்வளவு கான்ஃபிடண்டா அந்த இது வச்சீங்க. இல்ல அது டிஸ்கஷன்ல இருந்து நீங்க கேட்ட கேள்வி, டிஸ்கஷன்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, அசிஸ்டன்ட் அசோசியேட் ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா என்னன்னா, அதுக்கு அடுத்து வர சீனில் வந்து ஜாயின் கமிஷனர் சாரங்கன் வந்து சொல்வார், இவன் இவ்வளோ படிச்சிருக்கான் அதை பண்ண, ஆடியன்ஸை டூ மெச்சூர் நோ, நம்ம தான் வந்து பத்து வருஷம் ஒரு படம் எடுக்கலாம் எடுக்கலாம் கற்றுனா இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 150 சேனல் கொடுக்குறான் இப்போது. ஸோ அவன் வந்து இன்னும் மெச்சூராக தான் இருக்கான், இவன் தான் அதை பண்ணியிருக்கான்றது புரிஞ்சு அந்த அந்த எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக் நின்றுச்சுன்னா படம் நின்றுன்றது மட்டும் எனக்கு க்ளீனாக தெரியும். அந்த பேங்க் மட்டும்தான் ஆடியன்ஸ் பேசுவாங்க பா அப்படின்னு ஒரு பேங்க் வந்து நம்ம கொடுக்கணுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வெரி கிளியராக நான் வந்து அந்த இதில் என்ன சென்சாரில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை முன்னாடி எரிக்கிறத காட்டினீங்கன்னா ஏ கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஏவே ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை டாட்டா காட்டணும் அவள் தான் அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். ஏன்னா ஆடியன்ஸுக்கு அந்த இடத்துல தான் அந்த பேங்க் கிரியேட் ஆகும். படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரீல் வந்து சும்மா ஸ்லைட்டாக போரிங்காக தான் இருக்கும், அது நல்லாவே எனக்கு தெரியும். செகண்ட் ரீல் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும், தேர்ட் ரீல் நல்லாயிருக்கும், ஃபோர்த் ரீலில் அந்த பேங்க் படத்தை நிறுத்திடுன்ற நம்பிக்கையில் தான் நான் பண்ணேன். ஏன்னா இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு படிக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், இது ஹீரோ தான் பண்ணியிருப்பான்றது நம்ம அங்கே சொல்கிறான், அவன் எப்படி பண்ணான்றதை காட்டணுன்ற நெசிட்டி இல்லை. ஏன்னா நான் வந்து என்னென்னா ஹவு சேலஞ்ச் பண்ணிட்டேன் அப்போவோட, ஹவுன்ற ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணேன், வென் வாட் வைன்றது போல் ஹவுன் தான் போனேன். ஸோ ஆடியன்ஸோட மென்டாலிட்டியில் தெரியும், இப்போ ஹீரோ தானே பண்ணியிருக்கான் டாட்டா காட்டுன்னு அவன் இந்த இடத்துல ஒரு சாம்பிள் காட்டுவான்றான், அப்போ ப்ரிப்பேர்டாக தான் தானே. இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் சில ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் எடிட்டில், என்னென்னா அவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறாரு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நான். எடிட்டில் உட்காந்து போட்டு பார்க்கும்போது அது தேவைப்படல எனக்கு, அது திருப்பி நம்ம ஃப்ளாஷ் கட்டில் காட்டுறதெல்லாம் திருப்பி ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும். பல படத்தில் காமிச்சாச்சு, அவன் அவன் அந்த ஹை ஸ்பீடில் நடந்து வரும்போதோ ரெண்டு ஃப்ளாஷ் கட்டு ப்ரீவியஸ் நைட்டில் அவன் என்ன பண்ணான், இந்த இவனை தூக்குனது, இவனை உள்ளே வச்சது, அந்த கேஸ் ஃபில் பண்ணது, இதெல்லாம் ரெண்டு மூணு ஷார்ட் எடுத்து தான் வச்சுருந்தேன் சேஃப்டி இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுனா. எடிட்டில் ரன் த்ரூவில் பார்க்கும்போது அதை போட்டு பார்த்தோம் எடுத்து பார்த்தோம் 10 தடவை 20 தடவை பார்க்கும்போதோ டைம் விட்டு டைம் கேப் விட்டு பார்க்கும் எனக்கு தேவைப்படல. ஸோ நான் கான்ஃபிடண்ட்டாக பிலீவ் பண்ணேன் ஆடியன்ஸ் வில் டேக் இட்னு, அது இட் ஒர்க்ட். இங்கே என்ன நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸு எடிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க கடைசி அவங்களோட வாழ்க்கையில் இந்த அடுத்த கட்டம் போகும்போது நீங்கள் வந்து இந்த 20 வருஷம் ஜேர்னி பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்து நல்லா அகாடமிக்காக கற்றுக்கிறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, பட் ரியல் லைஃப்பில் என்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அவங்க மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்துருக்கணும் அதை பற்றி சொல்கிறேன். இல்லை அதான் என் ஏடிஸ் டீமுக்கிட்டேயும் சொல்லிட்டே இருப்பேன் நான், இந்த படம் வந்து ஒரு 75 அந்த 75% தான் கான்ஃபிடண்டாக இருந்தேன் படம் ஆடியன்ஸ் எப்படி எது எடுத்துப்பாங்க அது. ஆனால் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய நெகட்டிவ் மட்டும் வரல படம் எவ்வளோ இட்ஸ் பாசிட்டிவ் ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. சின்சியராக இருக்கிறது தான், கார்த்திக் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, பெரிய டேரக்டரு, சரி பெரிய ஆக்டரு, பெரிய ப்ரொடியூசர்ஸ், அதனாலலாம் படம் ஓடிச்சு, அதெல்லாம் தாண்டி ஐ வாஸ் வெரி சின்சியர் டு சினிமா. ஸோ யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங், கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக கிடையாது, பட் கர்மா நான் ரொம்ப நம்புகிறேன். யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங் யூ, சினிமாவுக்கு சின்சியராக இருந்தால் 100% இட் வில் பே யூ பேக், அவ்வளோதான். அதனால் சினிமாவுக்கு மட்டும் சின்சியராக இருந்தால் போதும் சார், அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். என் அளவுக்கு நீங்கள் 10 படம் ஒர்க் பண்ணணும், 8 வருஷம் ஒர்க் பண்ணலாம் கிடையாது, நீங்கள் நல்ல கதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு படம் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒரு படம் கூட எதுக்குன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் நாலு படம் பார்த்தாலே நம்ம கற்றுக்கலாம், 4 புக்கு படித்தாலே நம்ம ரைட்டிங் கற்றுக்கலாம், மேன் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். ஒரு ப்ரொடியூசரோட சஃபரிங்ஸ் என்ன, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்படி ஆனால், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ன்றவங்க வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் எதுவுமே வந்து சார் நீங்கள் தேர்ஸ்டே நாளைக்கு ஃப்ரைடே வருமா சார், நீங்கள் நைட்டு உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் சார்னு சொல்லுவாங்க, எதுவுமே ஹோப்பே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது மேன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஒரு படம் இல்லை ரெண்டு படம் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய பலமாக இருக்கும், அதுவும் தேவையில்லை. நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா அது கூட தேவை கிடையாது, நான் பரவாயில்ல சார் நான் போய் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாம் ஃபேஸ் பண்ணதான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு படம் ரெண்டு படம் இருக்கட்டும், டேரக்டர் ஒர்க் பண்ணுங்கள் நல்ல ஐடியா, அந்த படத்துக்கு மட்டும் இருங்க. அந்த படம் இருக்கும்போது நம்ம படம் தனியாக, நான் ஸ்கிரிப்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறது நிறுத்தினதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுதினேன். நான் ஒர்க் பண்ணும்போது எந்த ஸ்கிரிப்ட் எழுதுறேன், என்னன்னா 24 hours அதான் இருப்பேன். அஜித் சார் கிட்ட சரண் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் முதல்ல, என்ன சொன்னார்னா ஹீல் பி த ஃபஸ்ட் பர்சன் டு கம் டு த ஆஃபீஸ் அண்ட் ஹீல் பி த லாஸ்ட் பர்சன் டு கோ டு த ஆஃபீஸ்ன்னு சொன்னார். இன்னி இது வரைக்கும் நான் சரண் சாரோட காலை வந்து ஒரு நாள் மிஸ் காலில் விட்டதே இல்லை, அது சொன்னார். எனக்கு தெரியாது அவர் அவ்வளோ மைண்டில் வச்சுருக்காருன்னு. இவன் வந்து ரெஸ்ட் ரூம் போவானா இல்லை செல்ஃப் செக்ஸ் பண்ணுவானா எதுவுமே தெரியாது, எது என் காலை வந்து 2 ரிங்கில் எடுப்பான் எப்போதுமே அப்படின்னாரு. 24 hours நான் அவைலபிள் தான், என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுமா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 100% நான் கொடுத்தேன், இவ்வளோதான். இதே மாதிரி இல்லை ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் 100% கொடுங்க, கண்டிப்பாக டெல் பே யூ பேக், அவ்வளோதான். அதாவது ரொம்ப அவசரப்படாம எதுல எடுத்துக்கிறீங்களோ அதை ரொம்ப சின்சியரா இருங்க. ஐ லவ் த வேர்ட் யூ செட், நோ சினிமா வில் பே யூ பேக். அதாவது நீங்க உண்மையாவே சினிமா நேசிச்சீங்கன்னா அந்த சினிமா ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து காப்பாத்திரும்,
ஏதோ ஒரு வகையில் ஓகேங்களா. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபேமிலி எப்படி இதை வந்து இந்த ஜேர்னி வந்து இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி இல்லை இல்லை அதான் சார் யாருக்கும் தெரியாது. நீங்கள் 12 இயர்ஸ் இருந்தது வந்து தெரியும், எனக்கு தெரியும் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பார்த்து 8 இயர்ஸ் ஆமாம் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் எனக்கு தெரியாது. ஆமாம். பட் ஹவ் யுவர் ஃபேமிலி அக்செப்டட் இந்த ஒரு லாங் ஜேர்னிக்கு? ஆக்சுவலாக ஃபேமிலி பயங்கர ஆர்த்தடாக்ஸ், அவங்களாம் அந்த சினிமா சைடே அனுப்பல விருப்பம் இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் இப்போ வில்லிவாக்கம் ஏஜிஎஸ் தியேட்டர் இருக்குல்ல சார், அதுக்கு அதில் பக்கத்தில் தான் என் வீடு, வில்லிவாக்கம் தான் ஓனர்ஸ் எல்லாமே. அப்போல்லாம் வந்து மொட்டை மாடியில் படுக்கிற பழக்கம் இருக்கும், ஃபேமிலியோட வந்து படுப்போம் தெரியும் இல்லை, எல்லோரும் வந்து படுப்போம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா என்ன மறுநாள் காத்தால ஸ்கூலுக்கு போக தேவையில்லன்றதுனால படுப்போம். அப்போ ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற படத்தோட ஆடியோ மட்டும் கேட்கும். அப்போ வந்து இன்றைக்கி இருக்க வில்லிவாக்கம் ஏஜிஎஸ் வந்து அன்றைக்கி ராயல் தியேட்டர், வில்லிவாக்கம்னு ராயல் தியேட்டர் ரெண்டே தியேட்டர் தான், அந்த ராயல் தியேட்டர் கிராண்ட் தியேட்டர் அண்ணா நகரில் இருக்கணும் உங்களுக்கு தெரியல சார். அந்த ராயல் தியேட்டரோட ஆடியோ கேட்கும் ரெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளாக பயங்கர ஈகராக அந்த ஆடியோ கேட்போம். ஐயோ என்ன படம் என்ன இப்படி இது எப்படி விஷுவல் வரும் விஷுவல் வரும்னு. மண்டேலாம் ஃபேமிலியெல்லாம் கீழே போயிடுவேன், நான் மட்டும் மேலே படுப்பேன். அப்போ எகிரி வச்சு போய் படம் பார்க்குறது தான், இப்படி தான் படம் பார்த்துக்கிறேன். எனக்கே சினிமா பயங்கரமாக பிடிச்சி போய் சினிமாவில் தான் போகணுன்ற டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் பெருசாக அப்செட் ஒத்துக்கல. பிஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லிட்ரேச்சர் படிக்கிற, அப்போ படிக்கும்போது என்னென்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். பிஏ ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லிட்ரேச்சர் இந்தியாவிலே ரெண்டே காலேஜில் தான் இருக்குது, ஒன்று ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இன்னொன்று லாயலா காலேஜில். அப்போ பார்ட் டைம் ஜாப் போவேன், அதுக்கு 18,000 சம்பளம் கொடுப்பாங்க. அஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன்னு ஃபோர்ஸ் பண்ணி சண்டெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணால் 2,000 ரூபா தான் சம்பளம் நமக்கு அப்போது. ஸோ வீட்டில் ஆப்வியஸ்லி இது தானே பெரிய ஸ்கேலில் எக்கனாமிக்லி அதுதானே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நவ் தே ஆர் வெரி ப்ரௌட், நல்ல படம் பண்ணியிருக்காரு சமூக அக்கறை. ஏன்னா வீட்டில் எது இருக்கோ இல்லையோ ஒரு சமூக அக்கறை ஒழுங்காக வளர்த்தாங்க. டெய்லியும் பேப்பர் படிக்கணும், பேப்பர் படித்து கற்றுக்கணும், இதெல்லாம் வளர்த்தாங்க. ஸோ அந்த அந்த தாட்டு தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு தே ஆர் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக லாங் இது தான், ஐ வாஸ் லிவிங் எ பேச்சுலர் லைஃப் தான் பாஸ்ட் 10 இயர்ஸாகவே. பெருசாக ஃபேமிலி அந்த இது இன்கார்பரேட் பண்ண முடியல. ஐ டுக்க ரெண்ட்டு அண்ணாநகரில் தனியாக ஒரு வீடு, ரெண்டு ஒரு சின்ன ரூம் ஒன்று ரெண்ட் எடுத்து இன்னி வரைக்கும் அந்த ரூமில் தான் இருக்கேன் நான் டோட்டலாக. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அப் ஆல் தட் ஃபேமிலி பாண்டிங்ஸ் அதெல்லாம் ஐ ஹாவ் டு கிவ் அப். பட் ஓகே இட்ஸ் ஒர்த்து தான், நம்ம ஆர்ட்டை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்னும் பேரண்ட்ஸை கன்சர்வேட்டிவாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் நல்ல வீட்டில் எவ்வளோ பேர் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. குழந்தைக்கு நடக்க தான் கற்று தரணும், பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அவங்க நான் பாதையை நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி பேலன்ஸ் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்னால் ப்ரொடியூசரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் ஹவ் நவ் தேர் ஹாப்பி. Very good. That's very good.